இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 6, இறை வசனங்கள் 6 முதல் 11 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சூமியவர் ஒருவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாள் என்று சொன்னாலே தொழுகை கூடத்தில் நாம் கூடுகிற நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தொழுகை கூடத்தில் கூடியவர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கவில்லை, மாறாக கற்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தொழுகை கூடத்திற்குள் வந்து அமர்ந்திருப்பவர்கள் யார் என்று நாம் பார்ப்போமேயானால், இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய வார்த்தையை விசுவசித்து அதிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கமுடையவர்களே தொடர்ந்து தொழுகை கூடத்திற்கு வருவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆலய காரியங்களிலே நாம் ஒரு தொடர் ஈடுபாட்டுடன் காணப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அநேகர் இன்றைக்கு ஆலயத்திற்கு வருவதை தவிர்த்து கொண்டும், ஆலயத்திற்கு வந்தால் கூட ஆலயத்திற்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாமலும், அதை ஆர்வத்துடன் கேட்க அல்லது புரிந்து கொள்ள விரும்பாமலும், கடமைக்காக ஆலயத்திற்கு வெளியே வளாகத்திற்குள் நின்று பல பல கதைகளை பேசிக்கொண்டு என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்று தெரியாமலே அநேகர் கடமைக்காக தொழுகை கூடத்திற்குள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அவர் கற்பித்தார் என்று. தொழுகை கூடத்திலே ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து எப்படி கற்பித்தாரோ அதே போல இன்றைக்கு நம்முடைய தொழுகை கூடங்களிலும் நம்மை வழி நடத்துகிறவர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள், நமக்கு அநேக காரியங்களை சொல்லித் தருகிறார்கள். அந்த வாரம் முழுவதும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஆலோசனையை பல்வேறு விதங்களில் நமக்கு தருகிறார்கள். ஆனால் எந்த அளவிற்கு நாம் அதை உள்வாங்குகிறோம் என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே நடந்த திருப்பலியில் முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி பகுதி, மறையுறை என்ன என்பதை இன்றைக்கு நம்மில் எத்தனை பேரால் அப்படியே சொல்ல முடியும் என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். கற்பிக்கிற பொழுது கவனமாக கவனிக்காத மாணவன் எப்படி தேர்ச்சி பெற முடியாதோ, அதே போல ஆண்டவருடைய காரியங்கள் கற்பிக்கப்படுகிற பொழுது அதை கவனமாய் செவி கொடுத்து பெற்றுக்கொள்ளாத ஒரு விசுவாசியானவன் நிச்சயமாக தன்னுடைய இறுதி நாள் பரீட்சையிலே வெற்றி பெற முடியாது என்பதை இந்த காலை வேளையில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஆகவே தொழுகை கூடத்திற்கு வருவது பெரிய காரியம் அல்ல. தொழுகை கூடத்திற்கு வந்து அன்றைக்கு நமக்கு என்ன கிடைத்தது, என்னென்ன ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டோம், ஆண்டவர் என்னென்ன விதங்களில் நம்மோடு பேசினார், நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் எப்படி நமக்கு வந்தது போன்ற இந்த காரியங்களை நினைத்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தொழுகை கூடத்திற்கு வருவதை கடமையாகவோ கட்டாயமாகவோ வற்புறுத்தலாகவோ வலியுறுத்தலாகவோ எண்ணாமல், நான் என் ஆண்டவர் எனக்கு தரப்போகிற ஆலோசனைகளை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன், என் ஆண்டவர் தந்த ஆலோசனைகளுக்கு நன்றி செலுத்தப் போகிறேன் என்கிற ஒரு உள்மன விருப்பத்தோடு தொழுகை கூடத்திற்குள் நாம் செல்வோம் என்று சொன்னால், அதாவது ஆலயங்களுக்கு நாம் செல்வோம் என்று சொன்னால், ஆலயத்திற்கு போவதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறிவிடும். இதைத்தான் தாவீதரசர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே என் உள்ளம் அக்களித்து அகமகிழ்ந்தது என்று திருப்பாடல்களிலே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு செல்வது என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம், ஆலயத்திற்கு செல்வது என்பது மகிழ்ச்சியான காரியம், ஆலயத்திற்கு செல்வது என்பது மன நிறைவான காரியம். ஆகவே ஆலயத்திற்கு சென்று இறை பிரசன்னத்தில் அமர்ந்து
இறை ஆலோசனைகளை பெற்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் நடத்துவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் எந்த விதமான இடரல்களோ தடுமாற்றங்களோ நமக்கு இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் இனி வருகிற நாட்களில் ஆலயத்திற்கு மகிழ்ச்சியுடன் செல்வோம். மன நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக செல்வோம். மன மகிழ்ச்சியை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். பிரியமானவர்களே, இந்த தொழுகை கூடத்திற்குள்ளும் பல வகையான மக்கள் இருக்கிறார்கள். கை சூம்பியவர் பலவீனப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். குற்றம் கண்டுபிடிக்கிற பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இருக்கிறார்கள். கேட்பதற்கு சற்று வேதனையாக இருந்தாலும் தொழுகை கூடம் என்பது பரிசுத்தவான்களின் கூடாரம் அல்ல. மாறாக பலவீனர்களும் குறைகள் நிறைந்தவர்களும் பாவிகளும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்திற்குள் அமர்ந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் குறையற்றவர்கள் என்று நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது. பல குறைகளோடு பல பலவீனங்களோடு அநேகர் அந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. ஒரு சிலரை நாம் கேட்கும்பொழுது சொல்வார்கள், கோயிலுக்கு போகக்கூடிய அளவிற்கு நான் புனிதனில்லை, திருவிருந்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றெல்லாம் அநேகர் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பலவீனத்தோடு நாம் இருந்தாலும் ஆண்டவர் இருகரம் விரித்து இதயத்தை திறந்து நம்மை அழைக்கிறார். ஆகவே விருப்பத்தோடு ஏக்கத்தோடு அவருடைய சமூகத்திற்கு நாம் செல்லுகிற பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றி, ஒரு தகப்பன் சுமப்பது போல அவர் நம்மை சுமந்து, நம்முடைய எல்லா குறைகளையும் அவர் நீக்கி நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை அனுப்புகிறார். அந்த உணர்வு நமக்கு ஒவ்வொரு முறை நாம் தொழுகை கூடத்திற்குள் வரும் பொழுதும் அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய குற்ற உணர்வு ஒரு நாளும் நம்மை தொழுகை கூடத்திற்கு வருவதை தடுத்துவிடக்கூடாது என்பதை இந்த காலை வேளையில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார். ஆனால் அந்த நன்மையை செய்வதற்கு கூட அந்த இடத்தில் தடைகள் உருவாகிறது. அப்படி தடைகள் உருவாகிற பொழுது அந்த நன்மையை இயேசு கிறிஸ்து செய்கிறாரா இல்லை அதை தள்ளி போடுகிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக அந்த நன்மையை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த நன்மைகளை எத்தனை தடைகள் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றுக்கு மத்தியிலும் நாம் அந்த நன்மையான காரியத்தை நாம் செய்வதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது. யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே 4:17 இப்படியாக சொல்கிறார், நன்மை செய்ய தெரிந்திருந்தும் ஒருவர் அதை செய்யாவிடில் அது பாவம் என்று அவர் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். பிரியமானவளே, நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கிற பொழுது அந்த நன்மையை தைரியமாக செய்வோம். அந்த நன்மையை யார் தடுத்தாலும் நாம் அந்த நன்மையை தொடர்ந்து செய்வோம். ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே எத்தனையோ எதிர்ப்புகள் தடைகள் தடங்கல்கள் வந்தாலும் நாம் உற்சாகமாய் முன்னேறி செல்வதற்கான காரணம் இந்த இறை வார்த்தைகள் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறபடினாலும் இந்த இறை வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே காணப்பட்டதான இந்த சிந்தனைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தட்டும். இந்த சிந்தனைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு சிறு துளியாவது வளர்ச்சிக்கு வழிவகுக்கட்டும். தொழுகை கூடத்திற்கு செல்வதை நாம் ஒருபொழுதும் தவிர்க்காமல், தொழுகை கூடத்தில் இருக்கிற மக்களுடைய மனநிலைகளை நாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நன்மைகளை செய்வோம். நன்மைகளின் நாயகன் நம்மோடு இருந்து நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவார். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.